என்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று நரர் பாற்று. மலையை ஏன் நம்ம அமிர்தம்னு சொல்றோம்? அமிர்தம் எப்படி அதை சாப்பிடுறவங்கள சாகா வரம் போல கொடுத்து காப்பாத்துதோ அது போலதான் இந்த மலை இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களையும் காக்கிறது. அதனாலதான் மலைய திருவள்ளுவர் அமிர்தத்தோட ஒப்பிட்டு சொல்றாரு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. சரி, மலையை எதுக்கு நம்ம அமிர்தம் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மிகைப்படுத்தி சொல்றோம் அப்படின்னா, மனிதன் சாப்பிட உணவு தேவை. அந்த உணவை உருவாக்குறது அந்த மலை தான். மலைய வச்சு மட்டும்தான் நமக்கு தேவையான உணவுகளை நம்மளால உற்பத்தி பண்ணிக்க முடியுது. அது மட்டும் இல்லங்க, நமக்கு சாப்பிடுறது உணவு மட்டும் இல்லாம நம்மளோட தாகத்தை தீக்கிறதும் அந்த மலை தான். ஆமா, தானே உணவாகி நிக்குது, உணவு உற்பத்தி பண்ண உதவியாகவும் நிக்குது. விண் நின்று பொய்ப்பேன் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இந்த உலகம் என்னதான் பெரிய கடலால சூழப்பட்டிருந்தாலும் அந்த மலை மட்டும் பெய்யாம போயிருச்சு அப்படின்னா நமக்கு தேவையான உணவை நம்மளால உற்பத்தி பண்ணவும் முடியாது. கடல் தண்ணியை மட்டும் வச்சுட்டு நம்மளால விவசாயமும் பண்ண முடியாது. ஏரின் உளார் உழவர் புயலின் வாரி வழங்குன்றிங்கா. ஏன் நம்மளால உணவை உற்பத்தி பண்ண முடியாதுன்னா, மழை பெய்யாட்டி தண்ணி இருக்காது, தண்ணி இல்லாட்டி விவசாயி யாரும் உழவ போக மாட்டாங்க. அதனாலதான் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மழையே பெய்யாம பஞ்சத்துல தவிக்க விடுறதும் மழைதான். நம்ம தவிச்சிட்டு இருக்கப்ப சரியான நேரத்துல பெஞ்சி நம்மள காப்பாத்துறதும் அதே மழைதான். விசும்பின் துளி வீழி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பேறிது. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடேன். கடல்ல இருக்கிற தண்ணிய தான் ஆவியாக்கி மேகம் மழையா நமக்கு கொடுக்குது. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமலே போயிருச்சுன்னா, எவ்வளவு பெரிய கடலாக அது இருந்தாலும் சரி, அது அதோட வளம் குறைஞ்சி வறண்டு போக நிறையவே வாய்ப்பு இருக்கு. பிறப்போடு பூசணை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. வானத்துல இருந்து மழை பெய்யறதுனாலதான் நம்ம வானத்தை கடவுளா கும்பிடுறோம். ஒருவேளை அந்த வானத்துல இருந்து மழை பெய்யாமலே போயிருச்சு அப்படின்னா, நம்ம யாரும் தேவர்களுக்கும் சரி கடவுளுக்கும் சரி வழிபாடும் செய்ய மாட்டோம், திருவிழாக்களும் இங்கு நடக்கவே நடக்காம போயிடும். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதனேன். அப்படி மழை பெய்யாம பெய்யிருச்சுன்னா கடவுளுக்கு பூஜை செய்யறத மட்டும் நிறுத்த மாட்டாங்க. கூடவே மத்தவங்களுக்கு நன்மையா இருக்கிற உதவி செய்யற பழக்கத்தையும் நமக்கு நன்மையா இருக்கிற தவம் செய்யற பழக்கத்தையும் சேர்த்து விட்டுருவாங்க. நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இப்படிப்பட்ட நீர் இல்லாம இந்த உலகத்துல ஒரு விஷயமே நடக்காது. யார் யார் எப்படி முயன்றாலும் சரி, மழை இல்லாம இந்த உலகத்துல ஒரு விஷயமும் செய்யவே முடியாது. திருவள்ளுவர் மலைய பத்தி எந்த மாதிரிலாம் சிறப்பித்து சொல்லிருக்காருன்றத இந்த 10 குரல்களை நம்ம முழுமையா பார்த்தோம். இந்த குரல்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பகலிருங்க பலே தள்ளி விட்டுருங்க.